பிளடி எஸ் ஹேவ் அ ஹாப்பி டே. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜெயின்வில் போன பார்ட் 4 தாங்க இது. இது வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுற்றி கித்தி காமிச்சிட்டு அப்படி நம்ம எங்கே மூவ் ஆன் ஆக போகிறோம் அப்படின்னா 360 degree ரொட்டேட் பண்ணுற இந்த பார்ட்னு கொடுத்தாங்க. ஒரு பையன் வேகமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டான், என்ன என்ன வந்து சேஃப்டி பெல்ட் ஃபஸ்ட்டு போடுனே அப்புறமேட்டு பேசினேன்ட்டு. அவர் நார்த் இந்தியாக்கார், அவருக்கு நாங்கள் பேசுறது புரியல, அவர் பேசுறது எங்களுக்கு புரியலை. மண்டிலே நல்ல 4 அடி அந்த இதை வச்சு அடிச்சு என்னையே என் மண்டிலே ஒரு இடி அடிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் சீட் பெல்ட் பார்த்தே போடவே இல்லை. ஓகே அப்படின்ட்டு இது என்னென்னா 360 degree ரொட்டேட் பண்ணுறது இதுதான், எப்படி தான் மேலே வர போயிட்டு போயிட்டு அந்த பக்கம் ஒரு ரைடு இந்த பக்கம் ஒரு ரைடு. நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்போது கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. சீரியஸாகவே 2.5 மணி நேரம் க்யூவில் நின்று இருக்குது, டிக்கெட் வாங்குறதுக்குள்ளே டங்கு வரந்து போச்சுங்க, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு உள்ளே வந்து நாங்கள் 2 ராட்டினம் தான் ஏறினோம், அதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு நம்ம ட்ரிப் வந்து வரப்போகுதுன்னு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் சீரியஸாகவே. ஆனால் நாங்கள் ஏறது வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோட வீடியோ எடுத்துருக்கோம், எங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுறோம். நான் மேலே ஃபஸ்ட்டு போகும்போது வந்துட்டு ஒன்றுமே அப்புறம் ரொம்பலாம் பெருசெல்லாம் தெரியல. பட் என்ன அங்கே இவ்வளோ போயிட்டு கீழே இப்படி இறங்கும் போது தான் கஷ்டமாக இருந்தது, பின்னாடி போகும்போது ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேலே போய் அப்படியே ஒரு 15 செகண்ட் நிற்க வச்சுட்டாங்க, அப்படியே கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருந்தது. கையிலலாம் திங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஏதாவது இருந்தாலும் கீழே விழுங்குறோம். ஈவன் செயின் முதக்கொண்டுமே அப்படி தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஃபீலுங்க செம்ம ஃபீலுங்க, வேறு எங்கேயுமே நான் இது வரைக்கும் அந்த ஃபீல் பார்த்ததே கிடையாது, ஃபீல் பண்ணதே கிடையாது. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அந்த 1 செகண்ட் வந்து எல்லா உலகத்தையும் மறந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது எனக்கு. இது அடுத்தடுத்து போகணும்னு ஆசையாக இருந்தது, பட் என்ன பண்ணுவோம், இயற்கை ஒன் டைம் தான் போக முடியும், மறுபடியும் நம்மளால் க்யூன்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நல்லா வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் சேசு.